இந்துமதி விபி, முகநூல் நேயர். ஐயா, உங்களுடைய விளக்கத்திற்காக காத்திருக்கிறேன். சூரியன் மார்கழி மாதம் தனுசு ராசியில் இருப்பார். ஆனால் 1 டிகிரி அளவில் நின்றால் பலன் பார்க்கும் போது தனுசு ராசியை கணக்கில் எடுப்பதா விருச்சிக ராசியை கணக்கில் எடுப்பதா? இந்த ராசி சந்தி லக்ன சந்தியை பற்றி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். சூரியன் 1 டிகிரி அளவில் நிற்கும்போது முன் ராசியா பின் ராசியா, எப்போ வந்து ஒரு கிரகம் உள்ளே நுழைந்து விட்டதோ அந்த நுழைஞ்சிட்ட ராசி தான் கணக்கு. நீங்கள் வந்து 30 டிகிரியிலிருந்து 60 டிகிரி வரைக்கும், 1 முதல் 30 டிகிரி வரைக்கும் ஒரு கிரகம் ஒரு ராசிக்குள் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் பாவகம் வேற, ராசி கட்டம் வேற. பாவகத்தில் வேணால் முன்பின் ராசிகளில் அது மாறலாம். ராசி கட்டத்திற்குள் ஒரு கிரகம் உள்ளே வந்து விட்ட பிறகு வந்துவிட்ட ராசியை தான் நீங்கள் கணக்கில் எடுக்கணும். இதுக்கு தான் அந்த பால அவஸ்தை, தீர்த்த அவஸ்தை, மிருத்யு அவஸ்தைன்னு சில அவஸ்தைகள் சொல்லப்படுகிறது. ஜோதிடத்திலேயே வந்து கிரகங்களின் இயல்புகள்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இதைத்தான் ராசி சந்தியில், ராசி மத்தியில், ராசி நிறைவில், இறுதி பகுதியில் இருக்கிற கிரகங்கள் எவ்வாறு பலம் தரும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லப்படுது பாரம்பரிய ஜோதிடத்தில். பாலாவஸ்தை என்பது பாலக பருவத்தில், குழந்தை பருவத்தில், வாலிப பருவத்தில், கிளப்பருவத்தில், நடக்க முடியாத பருவத்தில், படுத்து கிடக்கிற பருவத்தில் இந்த அவஸ்தா விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரு 6 பிரிவாக பிரிச்சுக்கலாம், 5-5 டிகிரியாக பிரிச்சுக்கலாம், 5 டிகிரியில் இருக்கிற கிரகம், 10 டிகிரியில் இருக்கிற கிரகம். பொதுவாகவே ராசியின் மத்தியில் இருக்கின்ற கிரகம் பூரண பலனைத்தரும். ராசி நல்ல வலுவோடு இருக்கும். 1 டிகிரி இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, மார்கழி மாதம் தனுசு ராசியில் சூரியன் இருப்பார், 1 டிகிரி அளவில் என்னென்னா தனுசு ராசியாக விருச்சிக ராசியாக கண்டிப்பாக அவர் இங்கே உள்ளே வந்துட்டார்னு அர்த்தம். தனுசு ராசிக்குள்ளே வந்துட்டார், அவர் நிச்சயமாக உள்ளே வந்துவிட்ட தனுசு ராசியின் பலனை மட்டுமே தருவார். நீங்கள் 1 டிகிரின்னு வந்துட்டீங்கனாலே 1/3 அவர் கடந்து விட்டார்னு அர்த்தம். நடுப்பகுதியில் இருக்கும்போது தரும் பலனை விட கொஞ்சம் குறைவான அளவில் பலன் இருக்கும். அது அந்த லக்னத்தை பொறுத்தது, அந்த லக்னத்திற்கு அவர் யார், அந்த ராசி தனுசு ராசி எந்த வீடு அப்படின்றத பொறுத்தது. ஆகவே ராசிக்குள் நுழைந்து விட்டாலே ஒரு கிரகம் அந்த ராசியின் பலனைத்தான் தரும். அந்த ராசிக்குள் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்றதுக்கு பாலாவஸ்தை, திருப்த இது பாலாவஸ்தை, குமாராவஸ்தை, தீப்த அவஸ்தை, சில மிருத்யு அவஸ்தைன்னு சொல்லிட்டு சில பருவங்கள் இருக்கின்றன. ஒரு குழந்தை வந்து குழந்தையாக இருக்கிறது, ஒரு உயிர் குழந்தையாக இருக்கிறது, வாலிபனாக இருக்கிறது, நடுத்தரமாக இருக்கிறது, கிழவனாகிறது அப்படின்ற மாதிரியான சில அவஸ்தா கிரகங்களில் சொல்லப்படுகிறது. அதன்படி வந்து ராசியை விட்டு விலகும்போது அது வந்து அடுத்த ராசியின் குணங்களை கொண்டிருக்கும், அடுத்த ராசிக்கு போக போகின்ற மனநிலைமையில் இருக்கும், முந்தின ராசியிலிருந்து வந்த மனநிலைமையில் இருக்கும், நடுப்பகுதியில் அந்த ராசியின் பலனை முழுக்க தரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆகவே ராசி சந்திக்குள் இருந்தாலும் 1 டிகிரிக்கு வந்துட்டாலே அது அந்த பலனை தான் தரும், குறைவாக தரும். இதுதான் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். நன்றி, வணக்கம்.